450 தொகுதிகளில் பொதுவான பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி களம் காணலாம் என ப சிதம்பரம் பேட்டி. முன்னாள் ஒன்றிய நிதி அமைச்சர் ப சிதம்பரம் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது பேசிய அவர், 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக அல்லாத எதிர்கட்சிகள் ஓரணியில் சேர்ந்தால் 450 தொகுதிகளில் பொதுவான பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தி களம் காணலாம். இது ஒரு விருப்பம்தான். இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோல் குறித்து பேசிய அவர், அன்று மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவிலேயே இல்லை. செங்கோல் தொடர்பாக பல புனைவு கதைகள் சொல்லப்படுகின்றன. 1947 ஆகஸ்ட் 14 தேதி மவுண்ட்பேட்டன் பிரபு டெல்லியிலேயே இல்லை, அவர் பாகிஸ்தான் கராச்சியில் இருந்தார். புனை கதைகள் வரலாறு ஆகாது என்று தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 14 தேதி மவுண்ட்பேட்டன் பிரபு, லார்ட் மவுண்ட்பேட்டன் டெல்லியிலே இல்லை, அவர் பாகிஸ்தான்ல இருந்தார். அன்னைக்கு கராச்சியில் இருந்தார். அன்னைக்கு பாகிஸ்தானுடைய சுதந்திர தினம். அதை முடிச்சுட்டு அவர் 7 தான் டெல்லிக்கு வர்றார். 7 டெல்லிக்கு வந்துட்டு அவருடைய மாளிகைக்கு போய் குளிச்சுட்டு உணவருந்திட்டு உடை மாற்றிட்டு பிறகு இந்திய சுதந்திர விழாவை கொண்டாடுறதுக்காக 11:30 இரவுக்கு வர்றார். 12 சுதந்திரம் பிறக்கிறது, நேரு உரையாற்றுகிறார். ஆக நடந்தது அவ்வளவுதான். இன்னைக்கு அலகாபாத் மியூசியத்தினுடைய அந்த தலைமை அதிகாரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அலகாபாத் மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் ஒரு பேழையில் வைத்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, நேருவுக்கு அளிக்கப்பட்ட தங்க கோல் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ஒன்றும் வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் எழுதுறாங்க. இதெல்லாம் புனை கதைகள்.